அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவு பார்த்திங்கன்னா, அதிரடியாக பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சட்டமும் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வுடைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியில் வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நேற்று கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ சிவகங்கை மாவட்டம் வந்து நேற்று வந்து ரிசல்ட் வந்து அப்டேட்டும் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மார்க் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கன்ஃபார்மாக வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணி எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மார்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களே. ஸோ நேற்று கூட சிவகங்கை மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து நாளையிலிருந்து மாவட்ட வரையாக வந்து சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம் அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவு ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரிசல்ட்டை குறித்து நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது அப்படி வந்து எதையுமே வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கேட்டவொன்னே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நாளையிலேருந்து சில மாவட்டத்தில் அப்டேட் ஆகுதுனால நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டியில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ இதில் வந்து நேர்மையான போல தான் எடுக்கிறாங்களா, ஸோ வந்து ஸோ தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா அப்படி வந்து சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் தான் எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களே அசில் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினாலே போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேர்மையங்கள் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.